வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேமரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் பற்றி, ஹேமர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். முதல்ல ஹேமர்லேருந்து இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் அது எதனால் செஞ்சுருக்குங்கிற மெட்டீரியலு, அதுக்கப்புறம் அந்த ஹேமரில் உள்ள பார்ட்ஸு, ஹேமர் பார்ட்ஸில் எத்தனை விதமான பெயிண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஹேமரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன ப்ரிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், சேஃப்டி ப்ரிகேஷன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இன்ட்ரோடக்ஷனு. நம்ம இன்ஜினியரிங் ஒர்க்கு இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது பஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், பெண்டிங் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்ட்ரைட்டனிங் பண்ண வேண்டியிருக்கும், சிப்பிங் பண்ண வேண்டியிருக்கும், போர்ஜிங் பண்ண வேண்டியிருக்கும், ரிவெட்டிங் பண்ண வேண்டியிருக்கும், அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி வேலையெல்லாம் அடித்து செய்ய வேண்டிய வேலைகள். இது மாதிரி அடித்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தான் பயன்படுத்தப்படுற டூலுக்கு பேர் இன்ஜினியரிங் ஹேமர். அப்புறம் இதோட பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து இது என்னால் செய்யப்பட்டிருக்குன்னா, ட்ராப் போர்ஜ்டு கார்பன் ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருக்கு. ஹேமர் வந்து ட்ராப் போர்ஜ் கார்பன் ஸ்டீல்னால் பட்டிருக்கு. அதோட ஹேண்டில் வந்து வுட்டுனால் செட்டப்பட்டிருக்கும். அந்த வுட்டு சாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரி பண்ணியிருக்கு. அப்புறம் இதோட பார்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ஃபேஸு, அப்புறம் பெயின், செக்கு, ஐஹோல். முதல்ல பேஸை பற்றி பார்ப்போம். பேஸுங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து அடிப்பாகமாகும். இதை மையப்பாகம் வந்து சற்று என்ன வந்து குவிஞ்சி இருக்கும், ஆனால் கான்வெக்சிட்டியாக இருக்குமா. இவ்வாறு கான்வெக்சிட்டியாக இருக்கும்போது அடிக்கும்போது அந்த கார்னர் வந்து உள்ளே புதையாமல் இருக்கிறதுக்காக இந்த இது பண்ணியிருக்காங்க. இது எந்த என்னென்னதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, சிப்பிங் பண்ணும்போதும், பெண்டிங் பண்ணும்போதும், பஞ்சிங் பண்ணும்போதும் அடிக்கிறதுக்காக இந்த ஃபேஸ் பகுதி யூஸ் ஆகுது. அடுத்து பெயின்கிற பகுதி, இந்த பெயின்கிறது வந்து இதோட இன்னோரோட ஹெட்டு, ஹேமரோட உச்சி பாகம்னு சொல்லி கொடலாம். இதில் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்களாம், ரிவெட்டிங் பண்ணலாம், பெண்டிங் பண்ணுறது, ஃபார்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். இந்த இது பார்த்திங்கன்னா மூணு டைப்பாக இருக்குது. அதில் பால் பெயின், கிராஸ் பெயின் அண்ட் ஸ்ட்ரைட் பெயின்னு மூணு டைப்பாக இருக்குது. முதல்ல பால் பெயினை பற்றி பார்க்கலாம். இந்த பால் பெயின் ஹேமர் எதுக்கெதுக்கெலாம் யூஸ் ஆகுதுனா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உச்சி வந்து பந்து மாதிரி இருக்கும், முக்கியமாக ரிவெட்டிங் அடிக்கிறதுக்கும், அப்புறம் ஃபார்மிங் இந்த குழி மாதிரி ஆக்கிறதுக்கும் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிராஸ் பெயின் ஹேமர். கிராஸ் பெயின் ஹேமர்னு பார்த்தீங்கன்னா, அதோடய பெயின் வந்து அந்த ஐஹோலோட அச்சுக்கு கிராஸாக இருக்கும், அதனால தான் இதுக்கு கிராஸ் பெயின் ஹேமர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிராஸ் பெயின் ஹேமர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே டைரக்ஷனில் மெட்டீரியலை வந்து அப்படியே நீ ஸ்ப்ரெட் பண்ணுறது, பரப்புறதுக்கு, வி ஷேப்பில் அடித்து 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 பரப்புறதுக்கு இந்த கிராஸ் பெயின் ஹேமர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்ட்ரைட் பெயின் ஹேமரு. ஸ்ட்ரைட் பெயின் ஹேமர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்னராக உள்ள ஏரியாவில், கார்னராக உள்ள பகுதியில் வந்து அதை அடித்து அந்த ஏதாவது அடிக்கிற வேலைகளுக்கு அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து செக்கு. செக்குங்கிறது வந்து அதோட கண்ணை பகுதி ஆகும். இந்த கண்ணை பகுதி வந்து தட்டையான பார்ட்டாக இருக்கும். இது வந்து கடினப்படுத்தப்படுறது கிடையாது. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரோட வெயிட்டு எவ்வளவுன்னு வந்து ஸ்டாம்ப் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஹோல். இந்த ஐஹோல் வந்து சுற்றியில் குறுக்காக மைய பகுதியில் அமைஞ்ச துளையுள்ள பாகமாகும். இந்த துளையில் தான் ஹேமரோட கைப்பிடியை பொருத்துகிறாங்க. இந்த ஹேமரோட கைப்பிடி வந்து சுற்றியில் விட்டு கலண்டு வராமலும் இருக்கிறதுக்காக, இருக பிடிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் இத்துளையை வந்து மையத்திலிருந்து ரெண்டு பக்கம் டேப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜினியர் ஹேமர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து அதோட வெயிட்டை வச்சியும் ஷேப் ஆஃப் த ஃபெயினை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணப்படுகிறது.
வெயிட் வந்து எதுலேருந்து வருதுன்னா 125 கிராம்லேருந்து 750 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்குது. இன்ஜினியர் ஹேமர் வந்து மார்க்கிங் பர்பஸுக்கு 250 கிராம் உள்ளது தான் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பால் பெயின் ஹேமர் வந்து ஜென்ரல் ஒர்க்கு, மெஷின்னு, ஒர்க் ஷாப்பு போன்ற இடங்களில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஹேமரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னலாம் கவனிக்கணுங்கிறத பார்ப்போம். ஹேண்டில் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபிட்டாக இருக்கா, லூஸ் இல்லாமல் இருக்கா, நல்லா டைட்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுறணும். அப்புறம் நீங்கள் செய்ய போகிற வேலைக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளான வெயிட் உள்ள ஹேமரை செலக்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த ஹெட்டில் ஏதாவது கிராக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், இல்லை அந்த ஹேண்டிலில் ஏதாவது கிராக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அது இல்லாமல் பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து அதோட ஃபேஸ் பகுதியில் ஆயிலு, கிரீஸு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து இந்த மஸ்ரூம் எட்டும்பாங்க, அடித்து அடித்து வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கும், அது மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.